Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சூப்பரான ஹெல்தி அண்ட் டேஸ்டியான வல்லாரை கீரை பணியாரம் எப்படி செய்யறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இன்னைக்கு என்னோட தோட்டத்துல இருந்து வல்லாரை கீரையை ஃப்ரெஷ்ஷா பறிச்சு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அதை வச்சு எப்படி குழந்தைங்களுக்கு சூப்பரான பணியாரம் செய்யறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஓகே, வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க, என் தோட்டத்தில் எவ்வளோ வல்லாரை கீரை படர்ந்து வளர்ந்துருக்குது. இதை நம்ம வந்து பறித்து எடுத்துக்கலாம். குழந்தைங்க வந்து வல்லாரை கீரை நம்ம வந்து துவையலாவோ இல்லை பொரியலாவோ செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க, கசக்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பணியாரம் தோசை அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நம்ம வந்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னம்னா எல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பணியாரத்துக்கு தேவையான வல்லாரை கீரையை பறித்து எடுத்துக்கிட்டேன். நான் பழுத்த வல்லாரை கீரை அப்புறம் பூச்சி ஏதாவது இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம வாட்டரில் போட்டு ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துக்கலாம். இப்போ கீரையை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நார்மல் இட்லி மாவு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம அரைச்சி வச்ச வல்லாரை கீரையை அதோடு சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பணியாரத்துக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி நான் ரெண்டு விதமாக பணியாரம் செய்ய போகிறேன். ஒன்று நார்மல் பணியாரம், இன்னொன்று வந்து வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளித்து ரெண்டாவது பணியாரம் செய்ய போகிறேன். அந்த தாளிப்பு செய்கிறதுக்காக தாளிப்பு பேன் வச்சுருக்கிறேன். அதில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு கடுகு, கடுகு நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை. இது நல்லா ஃப்ரை பண்ணினதுக்கப்புறமா நான் அரை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்தில் வதக்கினா போதும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஆனியன் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஆனியன் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இதை வந்து மாவில் வந்து கொட்டிடலாம். கொஞ்சமாக பொடிய நறுக்கின மல்லித்தலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பார்க்கும்போது நல்லா க்ரீன் கலரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து நார்மல் பணியாரத்துக்கு மாவு. இது வந்து தாளித்து வெங்காயமெல்லாம் தாளித்து ஊற்றுறதுக்காக நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் பணியாரக்கல் வச்சுருக்கிறேன். பணியாரக்கல் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா ஆயில் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் கடலெண்ணெய் எந்த ஆயில் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ பணியாரம் ஊற்றிடலாம். இந்த மூணு பணியாரமே வந்து நார்மல் பணியாரம். இதுதான் வந்து வெங்காயம் வரமிளகாலாம் போட்டு தாளித்து ஊற்றிருக்கேன். டெய்லியும் குழந்தைங்களுக்கு கீரை வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு நம்ம நினைப்போம். ஆனால் குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க, அவங்கள எப்படியாவது சாப்பிட வைக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து பணியாரம் தோசை அதில் நம்ம வந்து நமக்கு தேவையான காய்கறி கீரை வகைகளை சேர்த்து நம்ம கொடுத்தா அவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும், நமக்கும் மனசு நிம்மதியாகவும் இருக்கும். வல்லாரை கீரை குழந்தைங்க மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது அப்படின்ட்டு நமக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து இந்த வல்லாரை கீரையை நம்ம அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தா நம்ம குழந்தைங்களும் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. பணியாரம் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, அதை வந்து நம்ம திருப்பி போட்டுட்ருக்கேன்.
அந்த சைடும் நல்லா வேகட்டும். இப்போ பணியாரம் வெந்துருச்சு அப்படின்ட்டு குத்தி பாருங்கள், மாவு எதுவுமே ஒட்டலை. இப்போ பணியாரம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் நம்ம வந்து மாற்றிடலாம். எனக்கு இன்னொரு சேனல் ஒன்று இருக்குது, சனா மினியேச்சர் குக்கிங். அந்த சேனலில் நான் வந்து மினியேச்சர் வச்சு குக் பண்ணியிருப்பேன். அந்த சேனலோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பணியாரம் சர்வ் பண்ணிடலாம் வாங்க. பார்க்குறதுக்கே நல்லா பந்து பந்தாக நல்லா அழகாக இருக்குது, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது பணியாரம். இன்றைக்கி நான் வந்து சின்ன உருளைக்கிழங்கு வச்சு குருமா வச்சுருக்கேன், அதோடு தான் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். பாருங்கள் இப்போ பணியாரம் எவ்வளோ சாஃப்டாக ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. இந்த மாதிரி பணியாரம் செஞ்சு கொடுங்க, எந்த குழந்தையும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க, ரொம்ப ரொம்ப விரும்பி எக்ஸ்ட்ரா ரெண்டு பணியாரம் சாப்பிடுவாங்க. பணியாரம் வந்து ரொம்ப சூப்பராக செம டேஸ்ட்டாக இருந்தது. பாருங்கள் இது வந்து நார்மல் பணியாரம், இதுவும் எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா சாஃப்டாக இருக்குது. பார்க்கும்போதே நமக்கு சாப்பிட்ணுன்னு தோணுது. இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து நீங்கள் அசத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் இதே மாதிரி சூப்பரான வேறொரு ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.